வெண்டை சாகுபடியில் சாம்பல் நோய் கட்டுப்பாடு. வெண்டை சாகுபடி பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமா பூச்சிங்கிற மாதிரி நோய் பிரச்சனை வந்து நம்மளுக்கு வெண்டையில வந்து ரெண்டு நோய் பிரச்சனை முக்கியமானதா இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மஞ்சள் தேமல் நோயின்னு சொல்லக்கூடிய பகுதி, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் நோய், சாம்பல் நோய்ம்பாங்க. நம்ம வீட்டில் சாம்பல் இருக்கு இல்லைங்களா, அந்த சாம்பலை கொட்டின மாதிரி இந்த இலையில பார்த்தோம்னா இந்த சாம்பல் நோய் பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும். இலையோட மேல் பரப்புலையும் சரி, இல்லை இலையோட கீழையும் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல் கலருமா வட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் இலையை தட்டி விட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பல் அது வரல பறந்துகிட்டு இருக்கும். இது எப்படின்னா ஒரு வறண்ட வானிலை இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சாம்பல் நோய் உடனே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இலையினுடைய மேல் பரப்புலையும் இருக்கும், இலையினுடைய அடிப்பதிலையும் இருக்கும். இதுக்கு என்ன ஆகுனா இப்படியே தொடர்ந்து அது நிறையா வந்துச்சு அப்படின்னா இது கூட நம்மளுக்கு அந்த முக்கியமாக வந்து மஞ்சள் தேமல் நோய் கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த சாம்பல் நோய் வராமல் பண்ணுறது முக்கியமாக வெண்டையில் வந்து ஒரு முக்கியமான நோய். இந்த இதோட நிறைய பாதிப்புகள் இருக்கும். இது நிறையா வந்துச்சு அப்படின்னா மகசூல் இழப்பும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த சாம்பல் நோய் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய உடனே நம்மளுக்கு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழிவகைகள் பண்ணலாம். அப்போ இருக்கப்போ நம்ம வேறு வழியில் பூஞ்சாரக்குழி தான் போய் ஆகணும். பூஞ்சாரக்குழிங்கிறப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய வெட்டபிள் சல்பர் நனையும் கந்தகம்ங்கிறது விவசாயிகள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1-2 கிராம் அளவு நம்மளுக்கு 1-1.5 கிராம் அளவு போதுமானதாக இருக்கும். அதை கலந்துட்டு ஒரு தடவை நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். அல்லது மறுபடியும் அதோடைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அடுத்த ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு இந்த ட்ரைடிமார்ஃப் அப்படிங்கிற ஒரு பூஞ்சாரக்குழி கிடைக்குது. அந்த பூஞ்சாரக்குழியை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராமில் கலந்துட்டோம்னா இந்த சாம்பல் நோய் பிரச்சனையை நம்மளை கட்டுப்படுத்தி வெண்டையில் வந்து ஒரு தரமான மகசூலும் சரி அதிகமான மகசூலும் சரி காயும் வந்து நம்மளுக்கு நல்ல தரமான காய்களை அறுவடை பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-419-88-00